வணக்கம். தமிழ்நாட்டில் அடிச்சிட்டு இருக்க மழைக்கு சட்டு புட்டுன்னு சூடாக ஒரு சிக்கன் தொக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க, ஈஸியாக ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்ல பெரிய சைஸ் ஆனியன் மூணை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆனால் தொக்கும் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நல்ல பழமாக மூணு தக்காளி எடுத்து அரைச்சி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போது நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் தக்காளியில் இருக்க தண்ணியும் நல்லா வெளியே வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இது முக்கால் கிலோ சிக்கனு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் கபாப் மசாலா ஒரு ஹாஃப் பேக்கெட் ஆட் பண்ணுறேன். இது கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த தொக்குக்கு அதோட காரம் சும்மா சூப்பராக சுல்லுன்னு இருக்கும். இந்த மழைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் தக்காளியில் இருக்க தண்ணிலையுமே இது நல்லா மிக்ஸ் ஆகும். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மறுபடியும் என்ன நல்ல கலர வேண்டியது தான், நல்ல கலரி கொடுக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கலரி கொடுக்கலாம். இது ட்ரை ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஆயிலெலாம் வெளியே வரும். ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக கலரி கொடுத்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சுட சுட சிக்கன் நல்ல கார சாரமாக ரெடி ஆகிடுச்சு. சூடான சப்பாத்தி சாப்பாடோடு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.